தோழர் சம்பத் அவர்களே, பொதுச் செயலாளர் தோழர் சுவாமிநாத அவர்களே, இங்கே மேடையில் அமர்க்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, செல்லாக கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் இரண்டு தோழர்களை கௌரவித்து அம்மாதிரியான கொடிய சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்க முடியாமா என்பதை உங்களுடைய ஆத்மார்த்திக சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன். இன்றைக்கு இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சாரம் தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வரலாறு. சமீப காலங்களில் தமிழகத்தினுடைய பொதுமக்களுடைய மனச்சாட்சியை கிளறிவிடும்படியாக, அதுவும் ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல, ஒரு பொருளாதார கோரிக்கை அல்ல, இந்த சமுதாயத்திலே புதையோடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனைக்காக இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்திய இந்த மாபெரும் பிரச்சார பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும், அதனுடைய லட்சியங்கள் நிறைவேறும் என்பதை நான் மிகவும் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதலில் அதில் பங்கெடுத்துக் கொண்ட இந்த தோழர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இம்மாதிரியாக தமிழக வரலாற்றிலே விவசாயிகளுடைய போராட்டத்திற்கான நில சீர்திருத்தத்திற்கான மாபெரும் இயக்கம் நடந்திருக்கிறது. இன்னும் பல இயக்கம் நடந்திருக்கு. அதிலே இன்றைக்கு இந்த இயக்கம் இந்த கடல் வெயிலில் சேலத்திலிருந்து பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்து வந்து இந்த மாபெரும் தோழர்கள் ஒரு மகத்தான செய்தியை தமிழகத்துக்கு அளித்திருக்கிறார்கள். தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதிய கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன பாரதியினுடைய அந்த பாட்டு நினைவாக வேண்டும், நனவாக வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள். இங்கே மகாத்மா காந்தி வாழ்ந்த தேசம், பெரியார் ராமசாமி வாழ்ந்த தேசம், டாக்டர் அம்பேத்கர் வாழ்ந்த தேசம், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் அந்த பிரதேசம், எல்லாவற்றுக்கும் இவர்களோடு சேர்ந்து போராடிய அயோத்திதாசர், சீனிவாசராவ் போன்ற பல தலைவர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் போராடிய இயக்கங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சாம்பரத்திலே தான் தோழர் ஜீவானந்தம் என்ற பொது உடனே தலைவர் வாழ்ந்தார். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே நான் பேசும் பொழுது தோழர் ஜீவானந்தம் காலுக்கு செருப்பும் இல்லை என்று பாடிய அந்த மகா கவி கால்நடையாக நடந்து சென்று தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று மண்ணடிக்கு சென்றார். இங்கே இந்த நாட்டிலே அன்னைக்கு அரசாங்கம் தமிழ் மாநிலங்களை ஒழிப்பதற்காக சென்னை ராஜதானி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் என்று சொன்ன நேரத்தில் தோழர் ஜீவானந்தமும் தோழர் எம் ஆர் வெங்கட்ராமனும் அதை மீறி தீவுத்தடலிலே சென்றதற்காக தடியடி பெற்றார்கள், தடியடியிலே பலத்த காயமடைந்தார்கள். அந்த மாபெரும் தோழர் ஜீவானந்தம் வாழ்ந்த நகரம் இந்த நகரம், இதை வைத்து உங்களிடத்தில் நான் கூறுகிறேன். இன்றைக்கு நாம் இந்த தீண்டாமை கொடுமைகளை அனுமதிக்கலாம். இங்கே சாமுவேல் ராஜ் அவர்களும் சம்பத் அவர்களும் கூறிய அந்த விவரங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே சுதந்திர போராட்டம் கஷ்டமானது. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஏதோ லேசில் வெள்ளக்காரன் போனதில் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால், 1916 பாபு சிதம்பரத்தினாரை கொடுமைப்படுத்தியதற்காக ஆஷ்துறையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் என்ற இளைஞன் 1911 பகத்சிங்
தன்னுடைய சுயதே ராஜகுரு ஆகிய தோழனும் லாகூர் சிறையிலே நிர்ணயித்தார். எனவே காங்கிரஸ்காரர்களும் சோசியலிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் பரோபிளாக் மெம்பர்களும் வேறு பல முற்போக்காளர்களும் திராவிட இயக்கத்தினரும் சுயமரியாத இயக்கத்தினரும் இன்னும் பற்பல சமுதாய இயக்கத்தினரும் பாராட்டினார்கள். எனவேதான் அந்த சுதந்திரம் கண்ட இந்தியாவிலே இன்றைக்கு தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும். நான் வாலிபர் சங்க மாநாட்டிலே சில மாதங்களுக்கு முன்னால் பேசும்போது சொன்னேன், சகோதரிகளின் காதலை அங்கீகரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இன்னைக்கு அதான் சொல்றேன், நான் என் குடும்பத்திலே கலப்பு திருமணங்களை செய்திருக்கிறோம். வாயினால பேசல, வாயினால பேசல, நடைமுறையிலே என்னுடைய குடும்பத்திலே இல்லாத ஜாதிகளே கிடையாது. எனவே நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய தோழர்கள் சம்மதம் ஏற்க வேண்டும். உங்களுடைய சகோதரிகள் ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து அவரை நான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஜாதி மதம் என்று போராமல் அவர்களுக்காக போராடி அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். அந்த திருமணத்தை நீங்கள் நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பா இருக்கலாம், கொஞ்சம் சலசலப்பா இருக்கலாம், கொஞ்சம் நீங்க தான் பேசணும். நான் கேட்கிறேன், வயோதிகளாக பேச முடியுமா? பாலியவர்கள் தான் சொல்லலாம், அந்த பெரியவர்களை பார்த்து சொல்லணும், உட்கார் கையா போதும். இவ்வளவு நாள் நீங்க நடத்தினீங்க, இனிமேல் நாங்க நடத்துறோம். இதை நான் இந்த கட்சி அந்த கட்சியின் இல்லை, தமிழகத்திலே உள்ள அனைத்து வாலிபர்களுடைய இதயங்களுக்கு நான் கேட்டுக்கொள்றேன், இந்த போராட்டத்தில் நீங்கள் செய்யாவிட்டால் வேற யாரும் செய்வார். இன்றைக்கு நாம் கேட்கிறோம், 1967 முதல் திராவிட முன்னேற்ற கழகம் பொழுதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக இறக்கணும். அந்த போராட்டத்தை வெற்றி பெற்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்து சமுதாயத்தில் மற்ற மதங்களை சொல்ல, இந்து மதத்தை சேர்ந்த எந்த ஒரு ஜாதியினரும் அந்த மணமகனும் மணமகனும் தக்க வயது அடைந்திருந்தால் 7 பேர் முன்னிலையில் மாலை மாற்றி கொண்டாலோ மோதிரத்தை போட்டுக் கொண்டாலோ தாலி கட்டினாலோ அந்த திருமணம் சட்டப்படியான திருமணம். இது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை. அந்த திருமணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முழு வாரிசுகள் வேண்டு உண்டு என்பதுதான் சொல்றோம், நிறைவேற்றினோம். இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னு போராடுவது அதை நிறைவேற்றுவதற்குத்தான். அந்த சட்டத்திலே சொன்னபடி சேவையாத கல்யாணம் வந்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன செய்யறதற்கு? நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது அடுத்தபடியாக தர்ணா போராட்டத்தை நிறுத்த வேண்டியதுதான். மறுக்கக்கூடிய குடும்பங்களுடைய வீட்டு வாசல்கள் சகல கட்சி தலைவர்களும் தாய்மார்களும் கூடி நின்று ஏன்பா இந்த திருமணத்தை எதிர்க்கிற, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று அந்த குடும்பத்தை எதிர்க்கிறான் பாருங்க. ஜாலியே போச்சு, ஒண்ணு போல இந்த நாட்டிலே. ஆகவே நான் கேட்கிறேன், இந்த தோழர் சம்பத் சரியா சொன்னார், சட்டம் இயற்றுவது வைக்கிறது கட்டும், மக்கள் அறிவிக்கும், மக்களுடைய இயக்கம் தான் தீர்மானிக்கும். நான் போய் சேர ஒரு திருவிழா இந்த மாதிரி கலந்துள்ளது, ஊர் கூட ஐயா ஊரை கூட்டு அந்த வீட்டு முன்னால என்னையா தப்பு, இந்த பெண்ணுக்கு வயசாச்சு, அந்த பெண் தீர்மானிக்கிறான், அதை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? கேட்க வேண்டாமா? தகப்பனார் கூடயே போராடணும், தாயார் கூடயே போராடணும், மாமா கூடயே போராடணும். இதை மறைச்சு வச்சு வந்து நம் குடும்பத்திற்குள்ளேயே வந்து போராட்டம், வெளியே போராட்டம். ஆகவே நான் தான் நினைச்சிட்டே வந்தேன், சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநில முதலமைச்சர் கேட்டு கொடுத்திருக்காரு. நான் தான் நினைச்சேன், சந்தோஷம். திராவிட இயக்கங்கள் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கட்சியாளர்கள், பழைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கட்சியாளர்கள்,
பிரதானமான எதிர்கட்சி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இருந்தது. அவரோடு இருக்கக்கூடிய கட்சி வந்தவர் யாரும் கொள்கை ரீதியில் இருக்கலை. அப்படி என்றால் இந்த சட்டமன்றம் நடந்து முடிகிறதுக்கு முன்பாகவே இந்த தீண்டாமை ஒழிப்பு தலைவர்களை வைத்து பேசி இதற்கான ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்கி ஒரு சர்வகட்சி கொடுத்து கூட்டி அந்த சர்வகட்சி கொடுத்த சம்மதத்தை பெற்றுக்கொண்டு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்காக பன்னீர்செல்வம் அவர்களும் அதே போல் எதிர்கட்சியில் உள்ள திமுக கழகம், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இவைகள் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கின்றன. நீங்க ஒத்துழைக்க வேண்டும். ரொம்ப சொன்னது நல்லதா போச்சு. 29ஆம் தேதி அழைத்து பேசுறேன் இருக்காங்க. இந்த சட்டமன்றம் இன்னும் பல நாள் நடக்கும். ஆகவே நிலவை ஆளப்படாமல் ரொம்ப எளிதாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம தீண்டாமைகளுக்கு முன்னணி கூட நீதி அரசர் பரந்தாமன், நீதி அரசர் சந்திரன் மற்றும் பல வக்கீல்களும் கலந்து கொண்டு ஒரு மாடல், ஒரு மாதிரியான ஒரு சட்டத்தை கூட நீங்கள் உருவாக்கி அரசாங்கத்திடம் கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த திருமணம் செய்பவர்களுக்கு புகலிடம் முதல்ல, இந்த திருமணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு, இந்த திருமணம் செய்பவர்களுக்கு மறுவாழ்வு, புகலிடம், பாதுகாப்பு, மறுவாழ்வு, இந்த மூன்றையும் ஊர்ஜிதம் பண்ணக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றணும். அதோடு நான் சொல்ல விரும்புகிறது, இந்த சட்டம் எந்த ஒரு கெசட்டட் அதிகாரியாலும் நிறைவேற்றப்படும். போலீஸ் அதிகாரி மட்டுமில்ல, மாவட்ட கலெக்டர் மட்டுமில்ல, ஆர்டிஓ மட்டுமில்ல, அரசு பதவியில் பெற்ற எந்த அதிகாரியும் தங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இதற்கு மீறி ஒரு நிலைமை நடந்தால் தலையிட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கட்டாயம் என்று சட்டம் இருக்கின்றான். ஆகவே சட்டமாக்கக்கூடிய போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்தும், மறுபக்கத்திலே தோழர் சம்பத்தவர்களும் சாமோல்ராஜ் அவர்களும் கூறியபடி லட்சாவட்சக்கணக்கான மக்களை திரட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள், இதுதான் கேட்கிறேன், அரசியல் கட்சிகள் இருக்கு, நமக்குள்ள சண்டை இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இந்த விஷயத்துல சண்டை கூடாது. தமிழ்நாட்டிலே தீண்டாமை இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலே தீண்டாமை கொடுமை இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலே தீண்டாமை கொடுமை கொலைகள் நடக்கக்கூடாது, தற்கொலை நடக்கக்கூடாது. இதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நான் அவர்களை மனப்பூர்வமாக நீங்கள் காங்கிரஸா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், திராவிட இயக்கமா இருக்கலாம், வேறு கட்சிகளா இருக்கலாம், அவைகளை ஒரு மணி நேரம் மறந்துவிட்டு தமிழ்நாட்டில் இத்தகைய திருமணங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று நீங்கள் கை உயர்த்தினால் போதும். ஒளிச்சம்மா நினைக்கலாம், ஜனங்கள் நினைத்தால் சாதிப்பார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய இந்த மகத்தான போராட்டம் அந்த உண்மையைத்தான் நமக்கு எடுத்துக்காட்டுது. எனவே சட்டத்திலே சட்டம் கொண்டு வர இந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கக்கூடிய தொடரிலேயே இந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தை நான் வற்புறுத்துகிறேன், எதிர்கட்சிகளை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து ஒத்துழையுங்கள். அதே நேரத்திலே நான் நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியையும் சமூக அரசியல் கட்சிகளையும் சமூக இயக்கங்களையும் நல்லபடுத்த அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த தீண்டாமை கொடுமை தமிழ்நாட்டில் நீடிக்க கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்திலே அரசியல் கட்சி வித்தியாசம் வராமல், எந்த வித்தியாசம் வராமல் நாம் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலே நான் விடைபெறுவதற்கு முன்னால் மீண்டும் இந்த தோழர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகளை கூறிக்கொண்டு உங்களுடைய பதவிகளை போட்டிருக்கின்ற காரல் மார்க்ஸ், அம்பேத்கர், சீனிவாசன், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஜனங்களுடைய மனசையும் மாத்தணும், ஜனங்களுடைய எண்ணங்களையும் மாத்தணும், அவங்களோட போராடணும். எனக்கு தெரியும் கோயில்பட்டியில்
ஜாதி கலவரம் நடந்த பொழுது ஜாதி கண்டுக்கள் உயர்ந்த ஜாதி மக்களை காப்பாற்றிய ஹரிஜன தோழர்கள் என்று பேசினார். ஹரிஜன தோழர்களை பாதுகாத்த உயர்ஜாதி கலவர்கள். ஆகவே அதுதான் தமிழ்நாட்டிலே பாரதி பாரதிதாசன் பட்டுக்கொண்ட கல்யாணசுந்தரம் கொடுத்த அந்த பாதை, அந்த பாதையை நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த இதில் பங்கெடுத்துக் கொண்ட ஒவ்வொரு தோழரையும் நான் பாராட்டுகிறேன். நீங்கள் கால் கடுக்க நடந்து சென்றது தோழர்களே வீணாகாது, அதற்கு பலன் வைக்கும். தமிழக மக்களுடைய மனசாட்சியை நாம் குழப்புவோம், யாராலும் நடக்க முடியாத நிர்பந்தத்தை ஏற்படுத்துவோம். இனிமேல் எந்த ஒரு பெண் விரும்பினாலும் அந்த பெண்ணுடைய திருமணத்தை பகிரங்கமாகவே நடத்துவோம், ஏன் நடத்தப்படாது, நாமே நடத்துவோம். வழிகாட்டியாக உள்ளது. சென்னை நகரம் முற்போக்கு இயக்குகளுக்கு வழிகாட்டியாக உள்ளது. ஆகவே தமிழ்நாடு இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோம். இப்பொழுது சரித்திர ரீதியான சமுதாயத்தை தீண்டாய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.